குறிப்பிட்ட சில சமூகங்கள் வந்து திமுக ஓட்டே போகிறதுலாம் ஆனால் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க இல்லை இல்லை இன்றைக்கி மட்டும் கிருஷ்ணசாமி சரத்குமார் மற்றும் சில உதிரிகட்சிகளை அதிமுக சேர்த்து தான் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் நீங்கள் வந்து ஒதுக்கும்போது அதுக்கான விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் அவங்கள அரவணைச்சு போகும்போது அதுக்கான முடிவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஒரு வெ இருந்து வெளிநாட்டிலேருந்து வர நிதியோ இல்லை தமிழக அரசுலேருந்து வாங்கக்கூடிய நிதியோ இல்லை மத்திய மாநில அரசுகள் இருந்து வரக்கூடிய நிதியோ சரியான முறையில் அந்த மாவட்டத்துக்கு பயன்படுத்தினா அந்த மாவட்டம் முன்னேறும் மற்றவங்களை டேட்டாவோட எடுத்துகிட்டு போய் ஸ்டாலின் கிட்ட நின்று ஒரு 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 அமைச்சராக இருக்கும்போது கிடைக்கிற முக்கியத்துவமும் கிடைக்கிற வெளிச்சமும் ஒரு எம்எல்ஏக்கு கிடைக்காது ஒரு அமைச்சருக்கு கீழே பல ஐஏஎஸ்சு வருவாங்க டக்குன்னு ஒரு வேலை வேகமாக முடியும் ஒரு எம்எல்ஏவாக இருக்கும்போது அது உங்கள் சொந்தக்காரர் இருந்தால் தான் அதை செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படி இது கூட அவர்களுடைய ஒரு தோல்வியா இருக்கலாம் ஏன்னா போன வாட்டி அவங்க எங்களுக்கு வந்து கொடுக்க பிரதிநிதி ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க இது கூட அவர்களுக்கு ஒரு தோல்வியா இருக்கலாம் இந்த முறை ஏதோ மாதிரி இருக்கு போன முறை அவங்க அவசரப்பட்டு கணக்கு எடுக்காம குடுத்துட்டாங்க கணக்கு எடுத்து அவங்கவுங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் நம்மளோட விஷயம் கேட்கறமே தவிர ஒருத்தருக்கு கொடுங்க எங்களுக்கு யாருக்குமே தராதீங்கன்றது எங்களோட எண்ணமே கிடையாது பாதிப்பு இருந்தது அதிமுக ஆட்சியிலும் அது இருந்தது கலப்பு திருமணம் செய்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு வந்து உதவி தொகையா கொடுக்க முடியும் நான் படிச்சு வேலைக்கு வாங்குறேன் நீங்க காதலிச்சு வேலைக்கு வாங்குறீங்க எங்களை பொறுத்தல கலப்பு திருமணத்தை நாங்க எதிர்ப்போம் நான் வந்து சக பெண்களை வந்து ஒரு தாயா பாரு தோழியா பாரு சகோதரியா மட்டும் தான் பாப்பேன் கலப்பு திருமணம் பண்ண கலப்பு திருமணம் பண்ண என்னங்க விஷயம் இல்ல உங்க சாதியில பெண் இல்லாம போச்சா இல்ல மற்ற சாதிகள் ஆண் இல்லாம போயிட்டாங்களா என்ன கதை இதை ஒரு பிரச்சாரமாக கொண்டு போறீங்க அவ்வளோதான் என்று நீங்க என்ன வேணால் சொல்லிருக்கீங்க அந்த ஸ்டாண்ட்ல நாங்க சாவுற வரைக்கும் மாற மாட்டோம் சரி தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலானு காதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிபறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் நாடார் மகாஜன சபையின் நிறுவன தலைவர் திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் நாடார் நபடியே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய வாருங்கள் வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கார்த்திகேயன் நாடார் என்ன வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பதவியேற்கிறார் தேர்தலுக்கு முன்பே வந்து அவருக்கு வந்து நாடார் மகாஜன சபையின் சார்பாக ஒரு கடிதம் கொடுத்துருந்தீங்க நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க எங்களுக்கு வந்து நாடார் சமூகத்திற்கு வந்து பிரதிநிதித்துவம் வேண்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு அமைச்சர்கள் எங்களுக்கு வேண்டும்னு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கடிதம் கொடுத்துருக்கீங்க திமுக வெற்றி பெறுன்னு அப்போவே கணிஷ்டிங்களா நீங்கள் அதாவது முதல்ல திமுக சார்பாக வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளருக்கும் திமுக சார்பாக முதலமைச்சர் பொறுப்பு ஏற்க இருக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் அகில இந்திய நாடார் மகாஜன சபின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்களுக்கு வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து வந்த வேவ்லேந்து வந்து திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற மாதிரியும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த பெரும்பாலானோர் திமுகக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் வந்துச்சு ஏன்னா நாங்கள் தேர்தலில் வந்து யாருக்காகவும் ஒரு சைடாக இறங்கி எந்த சிறப்புக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்கல தேர்தல் முடிஞ்ச உடனே இப்படி போய் கலநலவர் இப்படி போயிருக்குன்னு தெரிஞ்ச உடனே திமுக தலைவருக்கு ஒரு லெட்டர் எழுதணும் கடிதம் எழுதி இது மாதிரி வந்து பெரும்பாலானோர் வந்து உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் நாடார்களுக்கு தென் மாவட்டங்கள்லேருந்து ஒரு நாலு மந்திரிகள் எங்களுக்கு வேண்டும் கிட்டத்தட்ட வந்து நாங்கள் கணிச்ச மாதிரியே இன்றைக்கி வந்து பதிமூணு பேர் பதினஞ்சு பேரில் வந்து திமுக கூட்டத்தில் பதிமூணு பேர் இன்றைக்கி எம்எல்ஏக்கள் ஆயிருக்காங்க நாங்கள் நான் திருமாவட்டங்களில் இருந்து பெரும்பாலான ஓ நாங்கள் எங்களோடய கணிப்பு வந்து கரெக்டாக வந்துக்கு நாலு மந்திரிகள் வேணுன்ற கோரிக்கை வந்து நாங்கள் அவருக்கு வச்சுருக்கோம் நிச்சயமாக அவர் அதை நிறைவேற்றி வரன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன் அதை சொல்கிறேன்னா கடந்த காலங்களில் அவங்களுக்கு ஓட்டு போடாத சமுதாயத்திற்கு பெரும்பான்மையான அமைச்சர் பதவிகள் கொடுத்துட்ருந்தாங்க அதனுடைய காரணமாகவே அவங்க ரெண்டு வருஷமாக அந்த ஆட்சியை வந்து இழந்து ரெண்டு டைமும் இழந்தாங்க இந்த தடவை நாடார்கள் கொடுத்த பதினஞ்சு தொகுதியில பதிமூணு தொகுதியை நாங்க வெற்றி பெற்று கொடுத்திருக்கோம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத நாடார்கள் வந்து திமுகவுக்கு தான் இந்த வாட்டி வாக்களிச்சிருக்காங்க இதை கருத்தில் கொண்டு அடுத்த முறை அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் நாடார்களுடைய ஓட்டு வேண்டும் அப்படின்னா உரிய பிரதிநிதித்துவத்தை நாடார்கள் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு உரிய கௌரவத்தை அளிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை இந்த தடவை நாங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வச்சிருக்கோம் இல்ல சமூக நீதி பேசக்கூடிய கட்சி தான் திமுக சமூக நீதிக்காக போராடுற ஒரு கட்சின்னு அவங்க சொல்றாங்க அதன் அடிப்படையில் தான் நாங்க பயணிச்சிருக்கோம் சாதி பார்த்து நீங்க வேட்பாளர் நிறுத்தினதான் தான் நீங்க நினைக்கிறீங்க அந்த மாதிரி சாதிய அடிப்படையில் தான் எங்களுக்கு பதினஞ்சு வேட்பாளர் கொடுத்திருக்காங்க அதுல பதிமூணு வெற்றியும் பெற்றிருக்காங்க பெரும்பாலான நாடார்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க நீங்க கணிக்கிறீங்க குறிப்பிட்ட சில சமூகங்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டியே போகிறதுலாம் ஆனால் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பத்து வருஷம் அவங்க ஆட்சியில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க இல்லை இல்லை கட்சியில் முக்கிய பொறுப்புகளான செயலாளர் பொருளாளர் பல பதவிகள் ஏற்கனவே துணை பொதுச் செயலாளர் வந்து எங்களுக்கு அந்த பொறுப்பை மீண்டும் எங்களுக்கு தரலை பல இடத்துல வந்து நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் கடந்த காலங்களில் அதை எல்லாமே நாங்கள் எடுத்து சொல்லிகிட்டு இருந்திருக்கோம் இந்த தடவை நீங்கள் கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அத்தனை வேட்பாளர்களையும் வெற்றி பெற நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் சாதி இல்லைன்னு இல்லைன்ட்டிங்க நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் சொல்லிடுறோம் சாதி இருக்குது சாதி அடிப்படையில் தான் இன்றைக்கி தேர்தலில் வெற்றிகள் வந்து முடிவாயிருக்குது இன்றைக்கி மட்டும் கிருஷ்ணசாமி சரத் குமார் மற்றும் சில உதிரிக் கட்சிகள் அதிமுக சேர்த்து தான் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற்றிருக்கும் அரசியலில் சில சாதி கட்சிகள் நீங்கள் வந்து ஒதுக்கும் போது அதுக்கான விளைவுகள் வந்து வேற மாதிரி இருக்கும் நீங்கள் அவங்களை அரவணித்து போகும்போது அதுக்கான முடிவுகள் வந்து வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நான் குறிப்பிட்டே சொல்ல போனால் இன்னைக்கு வந்து நாடார்கள் பெருமையான ஓட்டு போட்டதுனால மட்டும்தான் இன்றைக்கு வந்து திமுக ஆட்சி அமைச்சிருக்கு ஏன்னா தென் மாவட்டங்கள்லேருந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் அவங்களுக்கு வந்து வெற்றி பெற்று கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை தாங்க அது கோட் பண்றது உங்க உரிமை தமிழ்நாடு முழுவதும் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க எல்லா இடங்களிலும் வெற்றி பெற்று இருக்காங்க நாடார்கள் வாக்களித்தனால மட்டுமே திமுக வெற்றி பெற்ற நாடார்கள் தான் நாங்க பெரும்பான்மையா இருக்கிறோம் உதாரணத்துக்கு நாங்க நேர்ல வந்து ஆப்போசிட்டில் ரூபி மனகன் அடிச்சு நின்னாப்பில் ஆப்போசிட்டில் தேவர் வேட்பாளர் ஒருத்தர் கணேசராஜ் நினைக்கிறாப்புல நாடார்கள் பெரும்பான்மையான வாழ்றதுனால தான் அங்கே அவரால் வெற்றி பெற முடியுது ஒரு சில இடத்துல வந்து அது மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்போ நாங்கள் ஒரு சைடாக வந்து இந்த பாட்டி மக்கள் வந்து திமுக மேலே வந்து ஒரு நம்பிக்கையை வச்சு ஓட்டு அழைச்சிருக்காங்க அந்த நம்பிக்கையை காப்பாற்றுங்கன்னு தான் கேட்குறோம் உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றி எங்களுக்கான உரிய பிரதிநிதி தாங்க திரும்ப பிரதிநிதித்துவம் எதுக்கு நாங்கள் கேட்குறோன்னா இன்னைக்கு தென் மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு இல்லாமல் நாலு அமைச்சர் உங்களுக்கு மட்டுமே கொடுத்துரு முடியுமா நாலு மாவட்டம் கணக்கு பண்ணுங்க இன்னைக்கு நாலு அமைச்சர் நான் கேட்கல இப்போ எனக்கு கன்னியாகுமரியிலேருந்து எனக்கு ஒரு கன்னியாகுமரி திருநெல்வேலி

தெரியுது அது வந்து அந்த இடத்துல பிரதிநிதித்துவம் வேணுன்ற அடிப்படையில் கொடுக்குறதா இல்லைனா அமைச்சர்களா அவங்க இருந்தால் சரியாக இருக்குன்ற அடிப்படையில் கொடுக்குறாங்களா அவங்க அமைச்சர்களாக வந்து நீங்கள் ஜெய் இப்போ வெற்றி தேர்தலில் ஒருத்தர் நிற்கும் இவர் வேட்பாளராக வந்தால் இவர் அமைச்சராக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு தெரியும் நீங்கள் வேட்பாளராக நிற்க நிப்பாட்டும் போதே அவருக்கு அமைச்சரான தகுதி வந்துருது ஏன்னா வேட்பாளராக நிற்கிற யாருனாலும் நான் அமைச்சராக வரலாம் எந்த பொறுப்புனாலும் வரலாம் அப்படி இருக்கும்போது என்னுடைய மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை என்னோட பிரதிநிதித்துவம் என்னோட மக்களுக்கு தான் தெரியும் எங்கள் நின்று வேட்பாளர் தான் தெரியும் அவங்களை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைகளை அவர்கள் சரி செய்வாங்க அவன் சரி செஞ்சால் மட்டும்தான் அடுத்த வாட்டி அந்த இடத்துல இடத்துலேருந்து திரும்ப வந்து மக்கள் மக்கள் மக்களால் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து வர முடியும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் அவங்களால மக்கள் எப்படி சரியாக செய்ய முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தென் மாவட்டத்தில் வேலை வாய்ப்பின்மை போய் போயிட்டு இருக்குது படித்த இளைஞ இளைஞர் படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ அங்கேருந்து ஒரு பிரதிநிதிவம் கொடுக்கும்போது அங்கே ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்காங்க இப்போ ஏற்கனவே நாங்குநேரியை வந்து சிறப்பு பொருளாதார மண்டலமாக இந்த கடந்த ஆட்சியில் அமைச்சாங்க இவங்க இருக்கும்போதும் ஒரு கமிஷனே அறிவிச்சிருந்தாங்க அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி அங்கே ஒரு வேலை உருவாக்கி தென் மாவட்ட மக்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலை உருவாக்கி கொடுத்தாச்சுன்னா அங்குள்ள மக்கள் சுமூகமாக வாழ முடியும் இன்னைக்கு சென்னை மட்டும் ஒரு பெரிய சிட்டியா இருக்குது இன்றைக்கி தென் மாவட்டங்கள் எல்லாமே இன்னும் கிராமங்களாகவே இருந்துகிட்டு இருக்குது அங்கே உள்ளவங்களுக்கான சரியான வேலை வாய்ப்பு சரியான படிப்பு எல்லாமே ஒரு அருகாமையில் இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும் என்றைக்குமே வந்து தென் மாவட்டங்களில் வாழ்றது ரொம்ப சிரமமான தான் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த பிரதிநிதித்துவம் போது நிச்சயமாக ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும் போது ஒரு வெளிச்சம் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த அமைச்சர் கிடைக்கும் அப்போ அந்த மாவட்டத்துக்கு வந்து ஒரு 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 வெளிநாட்டிலேருந்து வர நிதியோ இல்லை தமிழக அரசு வாங்கக்கூடிய நிதியோ இல்லை மத்திய மாநில அரசுகள் வரக்கூடிய நிதியோ சரியான அந்த முகையில் பயன்படுத்தினாலும் உங்களை போன்ற இயக்கமோ கட்சியோ வச்சு நடத்துறவங்க

அதெல்லாம் பண்ணுவாங்க கடந்தாச்சு அதுக்கான முயற்சி எடுத்து எல்லாம் முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சாதிக்கு ஆதரவா போனாங்க அதான் சொல்கிறேன் முயற்சியை வந்து முழுவதும் முடிச்சிட்டு சரியான நீங்கள் டேட்டா எடுத்துகிட்டு போங்க எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம் நீங்கள் பதினஞ்சு பேர் கொடுத்தீங்க நாங்கள் பதிமூணு பேரை வெற்றி பெற்று கொடுத்துருக்கோம் எங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் நிச்சயமாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துருக்கோம் அங்கே மட்டும் இல்லை சென்னை சுற்று உள்ள பகுதியிலும் நாடக அவங்கள்தான் ஓட்டு போட்டுருக்காங்க சென்னையிலையும் ரெண்டு வேட்பாளர்கள் வெற்றி பெற்று கொடுத்துருக்கோம் எல்லா இடத்துலையும் வந்து எங்களுக்கு கொடுத்ததில் பதினஞ்சில் பதிமூணு வெற்றியை அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்துருக்கோம் ஒரு இடத்துல மாற்று வேட்பாளர் போட்டாங்க அதனால் வந்து பண்ண முடியாமல் போச்சு இப்படி வந்து பரவலாக நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் எங்களோட உரிமையை நாங்கள் கேட்குறோம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து எல்லா அனைத்து சமுதாயத்தையும் நான் வந்து போயிட்டு வட மாவட்டத்தில் போய் எனக்கு முக்கிய பிரதிநிதித்துவம் வந்தாங்கன்னு கேக்கல வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க எனக்கு வட மாவட்டத்தில் பிரதிநிதித்து விஷயத்தை எனக்கு வந்து நாங்க பெரும்பான்மையாக வாழ்ற இடத்துல எனக்கான இதை அடுத்தவங்க வீட்டில் உள்ள இடத்தை எனக்கு பாதி பங்கு போட்டு என்னுடைய இடத்துல என் சமுதாய மக்கள் அதிகமாக வாழ்ற இடத்துல அந்த சமுதாய மக்கள் அடித்தட்டிலேருந்து இருந்து நான் மேலே கொண்டு வரணும் நம்பர்ஸ் வேணும்னு இருக்கிற சிக்கல் ஏன்னா மற்றவங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும்ல எல்லாருமே ஒரு பொசிஷனில் வச்சு பார்க்கணும் எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் ஏற்படுத்தி கொடுக்கணும்ல திமுக அந்த நம்பர்ஸ் வந்து கேட்க வேண்டியது எங்களுடைய உரிமை உரிமை சொல்கிறேன்ல இப்போ உதாரணத்துக்கு புரிஞ்சுங்களேன் நம்பர்ஸ் கேட்க வேண்டியது எங்களோட உரிமை காரணம் என்னன்னா நாங்கள் அந்த அளவுக்கு அவங்களை வெற்றி பெற்று கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் சர்க்காரிய கமிஷன் அடிப்படையில் இரண்டாவது பெருமானியான சமூகம் வந்து நாடார் சமுதாயம் அப்போ இரண்டாவது ஒரு பெருமானின் சமூகம் அமைச்சரவையில் நாலு அமைச்சருக்கு எதனால் என்ன தப்பு இருக்குது போன வாட்டி இரண்டே சமுதாயம் மட்டும் கிட்டத்தட்ட பதினேழு அமைச்சர் பதவிகளை வச்சிருந்தாங்க அப்போ அதுக்கு என்ன சொல்லுங்கள் அப்பா என்ன பிரதிநிதித்துவம் இருந்துச்சு இல்ல அவர்கள் அவர்கள் மூலமா நீங்க நன்மை அடைஞ்சீங்களா இல்லையா இல்ல உங்க கோரிக்கை எல்லாம் வச்சிங்களா செஞ்சுருப்பாங்க அப்படி சாதி பார்த்து அவங்க செஞ்சாங்க முன்னாடி பதினேழு பேர் இருந்தாங்கன்னு சொல்றீங்க புரிஞ்சிங்க சாதி பார்த்து செஞ்சாங்கன்றதுல ஒரு ஒரு அமைச்சரா இருக்கும்போது கிடைக்கிற முக்கியத்துவமும் கிடைக்கிற வெளிச்சமும் ஒரு எம்எல்ஏக்கு கிடைக்காது ஒரு அமைச்சருக்கு கீழே பல ஐஏஎஸ் வருவாங்க டக்குன்னு ஒரு வேலை வேகமாக முடியும் ஒரு எம்எல்ஏவா இருக்கும்போது இல்லை அது உங்க சொந்தக்கார இருந்தால் தான் அதை செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்படி இல்லை சொந்த பந்தங்களுக்கு அப்பாற்பட்டது நீங்க அப்படிதான் கேட்குறீங்க இப்போ சாதிவாரி எனக்கு வந்து பிரதிநிதித்துவம் நீங்க நான் என்ன சொல்லுனா உங்களுக்கு வந்து உங்க வீட்டு மேல ஒரு உணர்வு இருக்கும் உங்க மாவட்டத்து மேல ஒரு உணர்வு இருக்கும் அதே மாதிரி அந்த எம்எல்ஏக்கு அமைச்சர் கொடுக்கும்போது அவருடைய மாவட்டத்தை முன்னேற்றணும் தன்னுடைய மாவட்டத்தை தமிழ்நாட்டில் முதன்மையாக கொண்டு வரணும்னு ஒரு உணர்வு இருக்கும் அந்த உணர்வுல அவங்க வேலை செய்வாங்க அதுக்கான வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்குறோம் நாங்க உங்க கட்சிக்கார்க்க போறீங்க கோரிக்கையை வந்து நாங்க சென்ற முறை அதிமுகவும் கேட்டோம் துணை முதல்வர் பதிவரையும் கேட்டோம் போன தடவை புரியுதா அவங்களுக்கு இவங்களை மட்டும் நாங்கள் நெருக்கடி கொடுக்குறோமோ இவங்களை மட்டும் நாங்கள் டார்கெட் பண்ணியே கேட்கல சென்ற முறை இதே கோரிக்கை அதிமுக வச்சோம் அவங்க சொன்ன காரணம் இல்லை ஜெயிச்சு வந்தவங்க கம்மி நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க தாங்க கடைசியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களால கொடுக்க முடியல இது கூட அவர்களுடைய ஒரு தோல்வியாக இருக்கலாம் ஏன்னா போன வாட்டி அவங்க எங்களுக்கு வந்து கொடுக்க பிரதிநிதித்துவம் ஒரே ஒரு அமைச்சர் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க இது கூட அவர்களுக்கு ஒரு தோல்வியா இருக்கலாம் ஏன்னா இந்த முறை வந்து பதிமூணு பேர் இவங்களுக்கு ஏதோ வான் பண்ற மாதிரி இருக்கு திரு ஸ்டாலின் உண்மையை சொல்றேன் நீங்க பத்து வருஷமா எங்களுக்கு செய்யலை உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கல இந்த வாட்டி அதிமுக தோற்று உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த வாட்டி நாடார் சமுதாய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க நாடார் சமுதாய மக்கள் ஓட்டு போட்டதை மரியாதை கொடுத்து எங்களுக்கு அமைச்சர் அதை கொடுக்கலன்னா என்ன பண்ண முடியும் மாற்றி மாத்தி இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஓட்டு போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு நடுவில் ஒருத்தர் காலம் ஒரு நாடார் வேட்பாளர் காலம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இல்லைனா அடுத்தடுத்த காலங்களில் இந்த மாதிரி அங்கங்கே சுய்ச்சியா இருக்கிற வேட்பாளர் அங்கங்க அவங்க விளம்பர பண்ணி இறங்க வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படும் ஒண்ணுமே நல்லா அந்த இந்த இடத்துல இறங்குனதுனால திமுக வேட்பாளர் காளி இது எச்சரிக்கையாக கூட நீங்க வச்சுக்கலாம் அந்த இடத்துல இறங்கி நான் எங்கள் நாற்ப முப்பத்தேழாயிரம் ஓட்டு பிரிச்சார் திமுக வேட்பாளர் காளி இப்போ இதே மாதிரி எங்களுக்கு பெரும்பான்மை உள்ள அறுபதுல நாங்கள் இறங்கி முக்கியமான ஆட்கள் நிற்கும்போது நிச்சயமாக ஒருத்தர் தோற்கடிக்க போகிறோம் ஆயிரம் இல்லை அழிநாடர் நின்றதுனால திமுக வேட்பாளர் தோல்வின்ற மாதிரி தான் நீங்கள் ஐலேட் பண்ணுறீங்க இல்லை நாளைக்கு நீங்க என்னன்னா மீண்டும் நாங்கள் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம் நாங்கள் அந்த மாதிரி அடுத்து வரும் தேர்தலில் அந்த மாதிரி நிக்க வேண்டியது முக்கியமாக வந்து அந்தந்த இடத்துல வந்து யார் யார் வந்து முக்கியமாக இருக்காங்களோ அந்தந்த இடத்துல அந்தந்த பெரியாளுங்க நிற்கும் போதோ இல்லை முன்னிலை சங்கங்கள் ஒரு வேட்பாளரை முன்னிறுத்தம்போதோ போதோ எங்களுக்கான பிரதிநிதித்துவம் அடையாளப்படுத்தப்படும் யாருமே எதிர்க்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒருத்தர் முப்பத்தி ஓட்டு வாங்கியிருக்காரு வந்து சாதாரண விஷயம் கிடையாது எந்த ஒரு சுயேட்சை வேட்பாளரும் கிடையாது முதல் சுயேட்சை வேட்பாளராக முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு இந்த எலக்ஷன்ல அவர் தான் வாங்கியிருக்காரு அப்போ எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் தாங்க தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அலட்சியப்படுத்தும் போது இது போல போன்ற பலர் எழுந்து வருவாளுகிறது தான் இதனுடைய அடையாளம் இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துங்கன்னா ஸ்டாலினுக்கு நாங்கள் முதன் முதல தேர்தல் முடிந்த பிறகு கொடுத்த கடிதம் சாதிய வாக்குகளாக பிரிக்க போறீங்க அப்படி ஏதேனும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கலாம் அந்த மாதிரி பண்ணுவோம் சாதி எங்களுடைய சாதிக்கு முக்கியத்துவம் தாங்க எங்களுடைய சாதி மக்களுடைய படிப்புக்குரிய வேலை வாய்ப்பு வேணும் இன்னும் பின்தங்கி இருக்கவங்களை மேலே கொண்டு வாங்க என்னமே வந்து பனை சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க அதுக்கான தொகையை கொடுங்க அந்த தொழிலை முன்னெடுத்துறதுக்கான வழியை பாருங்கள் இளைஞர்களுக்கான படிப்பை கொடுங்க இப்படி தான் கேட்குறமே தவிர்த்து நாங்கள் அடாவடியாவோ அராஜகமாகவோ எதுவுமே கேட்கல உடனடியாக அதே மாதிரி சாதியை கணக்கெடுத்து எங்களுக்குரிய பிரதிநிதித்துவம் இடைப்படையில் இடஒதுக்கீட்டில் எங்களுக்கான இடஒதுக்கீடு சரியான முறையில் தரணும்னு அந்த ஆட்சி நம்புகிறோம் ஆட்சிக்கு வந்தப்போனா அடுத்தக்கடுத்து அந்த விதமான விஷயங்களை தளபதி ஸ்டாலினர்களை சந்தித்து அதுக்கான கோரிக்கைகளை முன்னெடுக்க எதுவுமே வந்து தனி மனிதனுக்காக கேட்கப்படுவதே கிடையாது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக கேட்குறது தான் சரி ஏன்னா இன்றைக்கி வன்னியருக்காக ஒரு இடஒதுக்கீடு வாங்கிருப்போம் எங்களுக்கான இடஒதுக்கீடு நான் கேட்டுட்டு இதில் போன முறை அவங்க அவசரப்பட்டு கணக்கு எடுக்காமல் கொடுத்துட்டாங்க கணக்கு எடுத்து அவங்கவுங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் நம்மளோட விஷயம் கேட்குறமே தவிர்த்து ஒருத்தருக்கு கொடுங்க எங்களுக்கு யாருக்குமே தராதிங்கிறது எங்களுடைய எண்ணமே கிடையாது அனைவரும் சமமாக வாழ வேண்டும் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு இருந்தது இல்லை அப்படி எதுவும் கிடையாது இல்லைங்க நீங்கள் பாதிப்பு பாதிப்பு இல்லைன்றதை பார்க்காதீங்க நீங்கள் நூறு பேரில் அவங்களுக்கு வந்து பத்து பேர் வேலை வாய்ப்பை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த கூட்டமைப்புக்குள்ள ஒரு எழுபது எண்பது சாதிகள் மாட்டிகிட்டு இருக்கும் அந்த எழுபது எண்பது சாதிகளும் ஆளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரதே வந்து பெரிய விஷயமா இருக்கு அப்போ ஒரு ஒரு சாதியினர் வந்து முன்னேறி செல்லும் போது மற்ற சாதியினர் வந்து அதனால பாதிப்படையும் போது இது நிச்சயமாக படிச்சுட்டு வர இளைஞர்களுக்கு வந்து அது நிச்சயமான ஒரு பாதிப்பாக இருக்கும் இட ஒதுக்கீடுன்றது படித்த பணக்காரனுக்கு வேணால் தேவையில்லாமல் இருக்கலாமே தவிர முதல்நிலை பட்டதாரிகளுக்கும் வறுமையிலிருந்து வர இளைஞர்களுக்கும் அந்த விலை அதை வச்சு தான் அந்த சமூக நீதி அடிப்படையில் அதை வச்சு தான் முன்னேறி அவனால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்போ அந்த இட ஒதுக்கீடு அவன் வந்து பின்னாடி தான் போயிடுவான் உரிய இட வந்து கரெக்டான முறையில் வரணுமென்றது தான் எங்களோட விஷயமே தவிர்த்து நீங்கள் வந்து உடனே சிறுமான் நாங்கள் இவ்வளோ அதிகமாக தரோம் ஒரு போராட்டம் பண்ணி ஒரு பஸ்ஸை கவுத்துவனம் நாங்கள் இப்படி தரோம் அப்படின்றது போகாமல் நடுநிலையாக சாதிய கணக்கீடுகளை எடுத்து சரியான முறையில் இடஒதுக்கீடு தாங்க அப்படின்றத எங்களுடைய கோரிக்கைகள் நடத்துவாங்கன்னு நான் நம்பி வியாபாரிகள் சங்கம் உள்ளிட்ட பல அமைப்புகளை வைத்தெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க நீங்களே கூட வியாபாரிகள் சங்கத்தை சார்ந்தவர் உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் அமைப்பு இருக்குது இந்த கொரோனா ரெண்டாவது பேரலை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துக்கு இன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரம் வரும் பன்னிரெண்டு மணிக்குள்ளே காய்கறி கடையிலேருந்து எல்லா கடைகளையும் நம்ம மூட வேண்டிய கட்டாயத்துக்கும் இருக்கும் ஒரு ஊரடங்கு வந்தால் கூட அதற்கான வாய்ப்பும் இருக்குது அதற்கான வாய்ப்பும் இருக்குது உங்களுடைய வணிகர் சங்க பேரமைப்புகளுடைய வேற சில அமைப்பு தலைவர்கள் கூட முழு ஊரடங்கு போட்டால் கூட நாங்கள் ஆதரவு கொடுக்க தயார்ன்றாங்க நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இல்லை முழு ஊரடங்கு போட்டால் நாங்களும் ஆதரவு கொடுக்க தயார் என்னென்னா மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அரசு வந்து அனைத்து கொண்டு போய் சேர்த்துடும் பசிப்பட்டினி சாவு வராது அனைவருடைய பொருளாதாரமும் அவங்களுடைய பசியும் காப்பாற்றப்படும் சொல்லி அரசு அங்கீகாரம் கொடுத்தா அனைவருமே போய் மூடிட்டு போகிறதுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் வந்து அதை எப்படி செய்வாங்க அரசாங்கம் எல்லா வீட்டுக்கும் மல்லிகையும் காய்கறி பொருளையும் அவங்களோட உணவு தேவையும் அரசு பூர்த்தி செய்வதை முழுமையாக உறுதி செய்தால் நாங்கள் கடையை போட்டுறதுக்கு நிச்சயமாக தயாராக இருக்கிறோம் ஆனால் அதுக்கான விஷயங்களை அரசு வரைக்கும் முன்னெடுக்கல ஏன்னா ஆட்சியாளர்கள் அமையல அவங்க மேலே நம்ம குற்றம் சமத்துறது நல்லா இருக்காது அதுக்கான முயற்சி எடுக்கணும் என்ன ஒரு விஷயம் சென்ற முறை ஆட்சிக்கு வராமல் இருக்கும்போதே திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து டாஸ்மார்க் வந்து எதுக்கு ஊரடங்கு காலத்தில் திறந்து வைக்கணும் மூடணும்னு சொல்லி அவரே போர்டை பிடிச்சிட்டு இதெல்லாம் பார்த்தோம் நாளைக்கு அவர் ஆட்சி ஏற்றவனா முதல்ல டாஸ்மாக் மூடுவார் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது மூணுனா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ கூட குறைச்சிருக்காங்க நாலு மணி நேரமாக கடையுடைய சொல்லலாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தடை பண்ணிட்டா நல்லா இருக்கும் அளவுக்கு மது ஆலைகளை வந்து சுத்தமாக தமிழகத்தில் டாஸ்மார்க் இல்லாத தமிழகமாக இருக்கணுன்றதான் எங்களோட ஆசை மது இல்லாத தமிழகம் தான் தமிழகத்துக்கு வேணும் விருந்தலர் காமராஜர் கண்ட கனவு தான் மது இல்லாத தமிழகம் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது அப்படின்றதான் என்னோட அதை நோக்கி பயணிப்பார் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த லோன் கட்டுறது இந்த வீட்டு லோன் கார் லோன் பைக் லோன் சொல்லி மக்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்காங்க எல்லாரையும் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்கிறீங்க பாதி பேர் வேலைக்கு போவாதீங்கன்னு சொல்லிடுறீங்க கிட்டத்தட்ட எழுபது பெர்சன்டேஜ் எண்பது பெர்சன்டேஜ் கிடைக்கும் மேலே மூடி இருக்குது அதெல்லாம் எப்படி கட்டுவாங்கன்னு சொல்லி மனசில் வச்சு அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தள்ளுபடி கொடுத்து வட்டி கடனிலேருந்து தள்ளுபடி கொடுத்து இது மத்திய அரசின் நடவடிக்கை மத்திய அரசு செய்ய வேண்டியது மத்திய இன்னைக்கு மத்திய அரசு தான் ஊரடங்கு முழுசாக போட சொல்லி டபிள்யூஹெச் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கால ஊரடங்கு போனால் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இவங்க மாநில அரசு வந்து பதினஞ்சு நாள் இப்போ போடுறேன்னு சொல்லியிருக்காங்க நிச்சயமாக என்ன பொறுத்தளவு இது வருங்காலத்தில் என்ன தீவிரம் தான் தோணுது அதை கருத்தில் கொண்டு இப்போ என்ன பிரச்சனைனா ஒருத்தன் தன்னுடைய அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக தான் வெளியே போறான் இன்றைக்கி எனக்கு இன்றைக்கி சாப்பாடுக்கே வழி இல்லை என் பிள்ளை குட்டியை நான் காப்பாற்றணும் இன்றைக்கி இரநூறுவா வந்தால் தான் நீங்கள் என்னோடய குடும்ப வாழ்க்கை நடத்த முடியும்னா அந்த இந்நூறுரூவாய் தேடி தான் அவன் வெளியே போகிறான் அதை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவன் வெளியே வர போகிறதில் நீங்கள் சொல்கிற மாதிரி கொரோனா பரவல் தடுக்கிறதுக்கான போல அவனுடைய பொருளாதார தேவையை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்தா தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி இருப்பான் ஒரு வீட்டு வாடகை கொடுக்கணும் எப்படி கொடுக்க முடியும் அவன் மோதல் இல்லைனா அங்கே ஒரு பிரச்சனை வரும் இல்லை ஒரு வண்டி வாங்கியிருப்பான் இல்லை ஒரு லோன் வாங்கியிருப்பான் இப்படி பல பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மெயினாக வந்து அடித்தட்டு மக்களுக்கு பொருளாதார பிரச்சினை இருக்கிறனால தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வரான் அந்த பொருளாதார பிரச்சனைக்கு வந்து அரசு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அதுக்கான தீர்வுகளை சொன்னாங்கன்னா யாருமே வீட்டை விட்டு வலைய வர மாட்டாங்க அந்த கொரோனாவுக்கான தீர்வு அந்த பொருளாதார பிரச்சனையும் மக்களுடைய பசி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதில் கவனம் செலுத்தாமல் வாழ்வாதாரத்தில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் எந்த ஊரடங்கு போட்டாலும் மக்கள் அதை மீற தான் செய்வாங்க அது ஒரு அடக்குமுறையாக தான் நமக்கு வெளியே தெரியும் முதல்ல வந்து மக்களுடைய பொருளாதாரத்தையும் உணவு தேவையும் பூர்த்தி செய்து விட்டு இவங்க வந்து லாக்டவுன் மாதிரி விஷயங்களை வந்து கையாளணும் அப்படின்றத எங்களோட கோரிக்கை எஸ் கடந்த ஐ ஆண்டுகளாக இருந்த அதிமுக இப்போது புறக்கணிக்கப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு மக்கள் வந்து அவங்களை அங்கீகரிச்சுக்காங்க ஆட்சிக்கு வராங்க உங்களுடைய பார்வையில் நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க கடந்த முறை எங்களுக்கு ஒரு அமைச்சர் தான் கொடுத்துருந்தாங்க இந்த முறை நாங்கள் வந்து நான்கு அமைச்சர் கோரிக்கையை வைத்திருக்கோன்ட்டு திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட உங்கள்கிட்ட என்ன மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வந்து என்ன மாதிரி கோரிக்கையெல்லாம் வைக்கணும்னு நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க அவருடைய இந்த கடந்த ரெண்டு மூன்று நாட்களாகவே இன்னும் முதல்வராக பதவியேற்காத போதே சில நடவடிக்கைகள் எல்லாம் கையாண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தாலே என்றைக்குமே அவங்க தொண்டர்களுடைய அராஜகம் வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக ஒரு கட்டமைப்பு தான் திரு ஸ்டாலின் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு சித்தரிக்க வைக்கப்படுறாங்க அது வந்து தேவையில்லாம ஒரு அபாண்ட பள்ளி எங்க மேல போய் அப்படி இருந்தது வந்து நம்ம இயற்கையாவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்துருந்தோம் இன்னைக்கு கூட வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அம்மா உணவகத்துல போய் அடிச்சிட்டு அவருடைய படத்தை வைக்கிறத நம்ம பார்த்தோம் நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பொதுவாக மக்களுக்கு இடையூறு செய்யற கட்சிகாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல அது பாராட்ட நடந்து நடந்தது பாராட்ட வேண்டிய விஷயம் அதாவது என்ன ஒரு விஷயம்னா அதிமுகவுக்கும் திமுகவும் பார்த்தீங்கன்னா இப்போ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கட்சிக்காரர்கள் வந்து ஒரு ஸ்டேஷன்ல போய் ஏதாவது ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னாலே அந்த கட்சி நிர்வாகி உடனடியாக நீக்கப்பட்டதா நமக்கு செய்தி வரும் அது போன்று இன்னும் இவங்க உட்காரவே இல்லை நீங்கள் அந்த அம்மா உணவு சம்பவத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன்னா அந்த மாதிரி நீக்கப்பட்டதா நமக்கு ஒரு செய்தி வரும் அந்த பாணியை வந்து ஸ்டாலின் கையாண்டா நல்லா இருக்குன்றது எங்களுக்கு வந்து ஏன்னா வந்து சட்டம் ஒழுங்கில் வந்து காவல்துறையினர் வந்து அவங்களோட கட்டுப்பாடை வந்து முழுவாக ஃப்ரீ விட்டா விட்டால் மட்டும்தான் சட்ட விரோதிகள் வந்து தண்டிக்கப்படுவாங்க நீங்கள் அவங்களோட கையை இருக்கும்போது இது மாதிரி சமூக விரோதிகளோட ஆட்டம் வந்து ஆட ஆரம்பிக்கும் அதனால் அந்த பாணியை ஒரு கடைப்பிடித்து காவல்துறையை வந்து ஃப்ரீயாக விட்டு சட்ட ஒழுங்கை வந்து காப்பாற்றணும் எந்த வகையிலையும் யாவார் எங்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது அது அவங்க கட்சிக்காரனாக இருந்தாலும் இது மாதிரி உரிய நடவடிக்கை எடுத்த பட்சத்தில் தான் அந்த பயப்படுவாங்க அப்படின்றது தான் அதாவது அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த போக்கு வந்து ஒரு பிம்பம்னு அவர் சொல்கிறார்ல அந்த பிம்பமாக இருந்தால் எங்களுக்கு நல்லது சரி அதை வந்து அவர் அவர்தான் நிரூபிக்கணும் இப்போ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தப்போ அது போன்ற தவறுகள் நடந்தா நிச்சயமா நான் தட்டி கேட்பேன் தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி தட்டி கேட்கணும் இப்போ என்ன பிரச்சனை ஒருத்த மண்டை உடஞ்ச உடனே தையல் போடுறதை விட அவன் மண்டை உடையாம பாதுகாக்கிறது தான் நல்லது என்னை பொறுத்தளவு இப்போ ஒரு ஒரு போர்டை உடச்சிட்டாங்க பிரச்சனை இல்லை ஏதும் ஒரு ஒரு ஆளை தாக்கிருந்தாங்கன்னா அந்த தான் அனுபவிச்சாகணும் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காம காப்பாற்றுகிறது தான் நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் தவிர்க்கப்பட வேண்டிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதலமைச்சராக வரும்போது ஏற்கனவே வந்து அவங்க தந்தை இருந்தாங்க இப்போ வந்து அவர் முதலமைச்சராக வரும்போது இன்னும் கட்சியை வந்து ஒரு கட்டுப்பாடோடு நடத்த வேண்டிய பொறுப்பு வந்து அவருக்கு இருக்கு அந்த கட்டுப்பாடோடு நடத்தினா மட்டும்தான் வருங்காலங்களில் வந்து தொடர்ந்து செய்ய முடியும் கட்டுப்பாடை விட்டுட்டு அங்கங்கே ஒரு சிற்றரசர்கள் மாதிரி அவங்க கட்சிக்காரங்க நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அத்தனை பொறுப்புகளும் வந்து ஸ்டாலினை தான் பாதிக்கும் உங்கள் உங்கள் கட்சிக்காரம் பண்ணால் உங்கள் கட்சிக்காரன் பண்ணான்னு சொல்லி வருகின்ற தேர்தலில் எதிரொலிக்கும் அந்த தவறுகள் நடக்காமல் வருமுன் காப்புன்ற மாதிரி கட்சிக்காரங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லி மக்கள் சேவகர்களாக வச்சுக்கணுன்றதான் எங்களோட நோக்கம் ஏன்னா கடந்த முறை அவங்க அதை செய்யலை அதை நிதர்சனமாக நம்ம பார்த்த உண்மை இந்த காலங்களில் அந்த மாதிரி தப்பு நடக்காமல் அவர் பார்த்துக்கிட்டாருனா நல்லாயிருக்கும் அப்படின்றத எங்கள் வியாபாரிகளாகவும் சரி எங்கள் சமுதாயத்தினுடைய கோரிக்கையும் அதான் ஏன்னா நடந்தது உண்மை போன கடந்த 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 காலத்தில் நில அபகரிப்பு நிறைய பிரச்சனைகள் நம்ம வந்து திமுக மேலே பார்த்துருவோம் வருங்காலங்களில் அது நடக்காமல் இருக்கணும் நம்ம திரும்பவும் அவங்க அதை செய்வாங்கன்னு சொல்ல வரல அது நடக்காமல் ஸ்டாலின் வந்து நிச்சயமாக ஒரு கட்டுக்கோப்பு அந்த கட்சியை நடத்த வர நாங்கள் அந்த எதிர்பார்க்குறோம் சரி தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்த சமயத்திலேயா இருக்கட்டும் அதே போல் இப்போ சமீபத்தில் கூட கூட உங்களுடைய பதிவு ஒன்று பார்த்தேன் இந்த கலப்பு திருமணம் எல்லாம் செய்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும்ன்றது வந்து மத்திய அரசும் செய்யுது மாநில அரசும் செய்து இது ரொம்ப ரொம்ப ஆண்டு காலமாகவே இது இருக்குது பதிவாக நீங்கள் அது திடீர்னு திருமாவளவன் ஒரு அறிக்கையாக அதை சொல்கிறாரு அதை ஒரு கோரிக்கையாக வச்சா உங்களுடைய உங்களுடைய பார்வை திருமாவளவனை எதிர்க்கணுன்ற நோக்கம் கடந்த நான் சில பேட்டிகள்லையும் பார்த்துருக்கேன் உங்களுடைய எண்ணமே அதுதான் அதை எதிர்கணுன் ஆனால் மத்திய அரசு செய்யறதை உங்களால் அதை கேட்க முடறதுல மாநில அரசு செய்யறதை கேட்க முடியல ஒரு விஷயம் அதிமுக ஆட்சியிலும் அது இருந்தது கலப்பு திருமணம் செய்தால் ஒரு குறிப்பிட்ட தொகை அவங்களுக்கு வந்து உதவித்தொகையாக கொடுக்க முடியும் கரெக்டா சொல்றீங்க ஒரு விஷயம் சட்டமாக இருப்பது வேறு

இந்த சட்டம் வந்து எத்தனை நாள் நீண்ட காலமா இருக்குது ரொம்பஷமா இருக்குது இருக்கு ஆனா ஏன் இதே தேர்தல் அறிக்கல கடந்த காலங்கள் இதைய நீங்க சொல்லலை ம் எதனால தான் வருது எதா ஒரு இப்ப சேவப்படுதுங்க இல்ல இல்ல இப்ப 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 தாவுது நீங்க கலப்பு திருமணம் பண்ணி நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்து நீங்க நாட கலப்பு திருமணம் பண்ணுன்னு அவர் ஊக்குவிக்கல கலப்பு இல்ல மறைமுகமா அந்த தொகையை நீங்க ஏத்தி கலப்பு திருமணம் பண்ணா உங்களுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா என்ன விஷயம் அது அதாவது படிச்சி திரும்பவுமே சொல்றேனே படித்து கஷ்டப்பட்டு வேலை வாய்ப்பில் முன்னேறி வாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணி முன்னேறி வாங்கன்றீங்க இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் தான்

அதாவது வந்து நான் எல்லா போட்டிருக்க அத்தனை சட்டத்தையும் நான் கடைப்பிடிக்கணும் அவசியம் இல்ல அதாவது நான் திருநெல்வேலி ஒரு இந்திய குடிமகன் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு வழக்கு இருக்கு ஒவ்வொரு இதுக்கு ஒரு வழக்கு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம சட்டம் வைக்கிறாங்க நான் இந்திய குடிமகன் தான் ஆந்திரால இருந்து தண்ணி உடைய சொல்லி சொன்னா அப்ப அவன் அங்க இருக்கா இந்திய குடிமகன் இல்லையா அப்ப அங்க இருக்க அந்த நாட்டோட சிஎம் இருந்தாரு என்னோட அவருக்கு வந்து அதிகமா இருந்துச்சு அப்ப அவர் அவர் இந்திய குடிமகன் இல்லையா எந்த சட்டத்தை யாருங்க மதிக்கிறான் நாங்களாவது மதிச்சு இன்னைக்கு கட்டுக்கோப்பா நடக்கிறோம் ஒரு நாட்டு ஒரு மாநிலத்துடைய சிஎம் ஏ வந்து ஒரு கவர்மெண்ட் சொல்ற சட்டத்தை அதிகமாட்டேங்குது ஒரு நீதிபதி சொல்ற சட்டத்தை மதிக்க மாட்டாரு நீங்க என்னோட சமுதாயத்தை பாலங்குழியில தள்ளுறதுக்கு ஒரு சட்டம் போடுவீங்க அதை நான் மதிக்கணுமா சத்தியமா அப்படிப்பட்ட சட்டமா இருந்தால் நான் மதிக்கவே மாட்டேங்கிறதில்ல குறிப்பிட்ட வேற ஒரு சாதியை சார்ந்தவங்கள போய் திருமணம் செய்யணும் அது வந்து நீங்க ஊக்குவிக்கலைல்ல அலப்பு திருமணம் பண்ண அரசு வேலை அப்படி நான் வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு ரெக்கொஸ்ட் தான் அதான் கேட்கறது கோரிக்கை ஒரு கட்சி தலைவருக்கு உங்களுக்கு ஒரு ஏக்க கோரிக்கை இருக்குல்ல நாலு நாலு மினிட்ஸ் உங்க சமுதாயத்தை முன்னேற்றுறதுக்காக படிச்ச இளைஞர்களுக்கு வேலை தாங்கன்னு நாங்க கேட்குறோம் அதையும் கேட்குறாருங்க அவர் அதான் அதையும் கேட்குறாரு நாங்கள் அதை மட்டும் தான் கேட்குறோம் நீங்க என்ன சொல்லுங்க எங்கள் இளைஞர்கள் படிக்காமலும் இருப்பாங்க கொஞ்சம் கம்மியாக படிச்சிருப்பா அவனுக்கு காதலிக்கிற தகுதி மட்டும் தான் இருக்கும் அந்த காதலிக்கிறவனுக்கு நீங்கள் அப்படி சொல்ல உங்கள் அது உங்கள் புரிதல் நீங்கள் அந்த வார்த்தையை உள்ள நீங்கள் உங்கள் வசதிக்கு திருப்பி மாற்றிக்கிறீங்க ஒரு எதாவது சொல்கிறேன்ல ஒரு சட்டத்தை நான் இப்படி பார்க்குறேன் அவங்க இப்படி பார்க்குறாங்க நான் படிச்சவனுக்கு வேலை கொடுக்கணுன்றேன் அவன் காதலிச்சவனுக்கு வேலை கொடுக்கணுன்றான் இதுதான் நாங்கள் எதுக்கிற விஷயம்

இதை ஒரு பிரச்சாரமா கொண்டு போறீங்க அவ்வளவு இல்லை நீங்க என்ன வேணா சொல்லிக்கீங்க அந்த ஸ்டாண்ட்ல நாங்க சாவர வரைக்கும் மாற மாட்டாங்க சரி கலப்பு திருமணம் கட்டாயமா நீங்க மாறாம இருங்க நீங்க மாறாம இருங்க ஆனா பட் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் பொது தொகுதியில் இந்த முறை ரெண்டு தொகுதி வெற்றி பெற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்களுக்கு வந்து திமுக காண்டி கிடைச்ச வெற்றிங்க நாங்க சுயேட்சியா நின்னாலும் எங்க வேட்பாளர் முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு வாங்கினாரு அவங்களை சுயேட்சியா நிக்க சொல்லுங்க அன்னைக்கு நான் ஒத்துக்கிறேன் புரிதா வந்து சுயேட்சைனா தனித்து நில்லுங்க தனித்து நில்லுங்க புரியுதா தனித்து நில்லுங்கன்னு நான் அன்னைக்கு வந்து ஒத்துக்கிறேன் நீங்க வந்து ஒரு கூட்டணியோட அதை சொல்றல என்னோடத்தோட நிழல்ல நின்று நீங்க குளிர் காஞ்சிட்டு நீங்க வந்து அதை பத்தி பேசுறது வந்து மிகப்பெரிய தவறு இது வந்து அதிமுக திமுக கிடைச்ச வெற்றி நான் மத்த எந்த கட்சியுமே வெற்றி பெற்றதா நான் ஏத்துக்கவே மாட்டேன் மத்த எந்த கூட்டணி கட்சியிலும் வெற்றி பெற்றதா நாங்க ஒத்துக்கவே மாட்டேன் இது அதிமுக திமுக கிடைச்ச வெற்றி அவ்வளவுதான் மக்கள் கிட்ட நான் கொண்டு போய் கொடுக்குறேன் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் உங்களுடைய சாதிய பார்வை அவங்களுக்கு புரியட்டும் நன்றி திரு கே கார்த்திகேயன் நாடார் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்போம் நன்றி 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 நேர்களை மீண்டும் ஒரு கொடி பார்க்குறது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்